குரங்கில் மனிதனுடைய விந்தணுவை செலுத்தி குரங்கு மனிதனை உருவாக்க ஒரு முயற்சி நடந்தது. அதன் விளைவு என்ன தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வணக்கம் நேயர்களே, நான் விவேகானந்த். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகாலம் பின்னோக்கி செல்வோம். அது 1871 பிரிட்டிஷ் இயற்கையாளர் சார்லஸ் டார்வின் வெளியிட்ட தி ஆரிஜின் ஆஃப் மேன் என்ற நூல் அறிவியல் உலகிலும் சமூகத்திலும் பொதுவாக மனித சிந்தனையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மனிதர்கள் வாலில்லா குரங்குகளில் இருந்து வந்தவர்கள் என டார்வின் கூறினார் என்பது நீண்டகாலமாக நீடிக்கிற ஒரு கருத்து. ஆனால் அது பிழையான கருத்து. அப்படி ஒரு விஷயத்தை அவர் அந்த நூலில் சொல்லவே இல்லை. அப்படி அவருடைய நூல் வெளியான 1 மாதத்திலேயே பிழையான கருத்தை மையமாக வைத்து ஒரு கார்ட்டூன் வெளியாகியிருந்தது. அதன் பின்னர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1910 ஆஸ்திரியாவின் கிராஸில் நடந்த உலக விலங்கியல் மாநாட்டில் ரஷ்ய உயிரியலாளர் இலியா இவனோவிச் இவனோவ் ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். ஒரு குரங்கிலிருந்து மனிதனை உருவாக்குவது, இன்னும் துல்லியமாக சொன்னால் ஒரு குரங்கு மனிதனை உருவாக்கும் சாத்தியக்கூறு பற்றி அவர் பேசினார். ஒரு நாள் நவீன மனிதர்களுக்கும் அவர்களின் நெருங்கிய உறவினங்களுக்கும் இடையில் கலப்பினங்களை உருவாக்க முடியும். இயற்கையான இனச்சேர்க்கை விஷயத்தில் தவிர்க்க முடியாமல் எழும் நெறிமுறை எதிர்ப்புகளை செயற்கை கருவுறல் முறை பயன்பாடு தவிர்க்க உதவும் என அப்போது அவர் பேசினார். 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பிரெஞ்சு நாவலாசிரியர் குஸ்தாவே ஃப்ளௌபர்ட் தனது குவிட்கிட் வெலூரிஸ் புத்தகத்தில் கற்பனை செய்த உயிரினத்தை உயிர்ப்பிக்க இவானோவ் முயன்றார். இவானோவ் விலங்குகளின் கலப்பு மற்றும் செயற்கை கருவூட்டல் துறையில் தேர்ச்சி பெற்றவர். உலக புகழ்பெற்ற பிசியாலஜிஸ்ட், அதாவது உடலியல் நிபுணர் இவான் பாவ்லோவுடன் இணைந்து பணியாற்றியவர். இந்த பாவ்லோ என்பவர் நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னாளில் இவானோவ் விலங்குகளின் கலப்பு மற்றும் செயற்கை கருவூட்டல் துறையில் சர்வதேச அளவில் முன்னணி நபராக ஆனார். ஆனால் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி அப்போது பல விஞ்ஞானிகளை பாதித்தது போலவே இவரையும் பாதித்தது. தனது ஆதரவாளர்களை இழந்தார். இருந்த போதிலும் 1924 அவருடைய பழைய யோசனைக்கு செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்தார். விந்தணு நீக்கம் பற்றிய பரிசோதனைகளை தான் நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் நிறுவனத்தில் அதை பற்றி பேசினார். அந்த யோசனை நல்ல வரவேற்பை பெற்றது. பிரெஞ்சு கயானாவில் கிண்டியா கிராமத்தில் உள்ள இன்ஸ்டிடியூட்டில் இருந்த சிம்பன்சிகளை வைத்து சோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்த சலுகை மதிப்புமிக்கது, ஏனெனில் இது பாஸ்டர் மாதிரியான பெருமைமிகு நிறுவனத்தின் ஆதரவை கொண்டது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் கோலோச்சியிருந்த மேற்கு நாடுகளை தவிர சோவியத் யூனியனுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுமதி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இந்த சூழலில் இவனோவுக்கு அனுமதி கிடைத்தது. சோவியத் யூனியனுக்கு ஆராய்ச்சிக்கு சிம்பன்சி குரங்கு வகைகள் கிடைக்காமல் இருந்த பிரச்சனையும் அப்போது தீர்ந்தது. ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் பயண செலவுகளுக்கும் இவனோவுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. சோவியத் அரசில் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கான மக்கள் ஆணையர் என்ற பதவியில் இருந்த அனடோலி என்பவரிடம் நிதி கேட்டார். ஆனால் அவர் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் 1 ஆண்டுக்கு பிறகு போல்ஷிவிக் அரசில் விஞ்ஞானத்தின் முன்னணி புரவலர்களில் ஒருவரான நிகோலே பெட்ரோவிச் கோர்பனோவ் அரசின் அறிவியல் நிறுவனங்கள் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. நிதியும் கிடைத்தது. அப்போது குரங்குகள், பணம், கட்டமைப்பு என எல்லாம் இவனோ வசம் வந்தது. 1926 பிப்ரவரியில் அப்போது பிரெஞ்சு மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பில் இருந்த கினியாவுக்கு புறப்பட்டார். வரலாற்றில் மிகவும் வினோதமான சோதனைகளில் ஒன்றை செய்ய அவர் திட்டமிட்டார். அதுதான் மனிதனுடன் ஒரு குரங்கை கலக்க செய்தல். சோதனை என்ன ஆனது? நீங்கள் நினைத்தது சரிதான், அந்த பணி தோல்வியடைந்து விட்டது. இல்லையெனில் இந்த கதை இந்நேரம் உலகளவில் மிக பிரபலமாக இருந்திருக்கும். சரி, நடந்த நிகழ்வுகளை விளக்குகிறேன். அவர் முதல் முறையாக இந்தியாவுக்கு சென்றபோது சிம்பன்சிகள் இன்னும் கருத்தரிக்கும் வயதை அடைந்திருக்கவில்லை. இவானோவ் பாரிஸுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அங்கு அவர் பாஸ்டர் நிறுவனத்தில் சிம்பன்சிகளை பிடித்து அடக்குவதற்கான வழிகள் பற்றி அறிய தனது நேரத்தை செலவிட்டார். பிரபல அறுவை சிகிச்சை நிபுணரான செர்கி ஒரோனஃபுடன் அவர் பணிபுரிந்தார். அந்த நேரத்தில் மிகவும் பிரபலமாக உருவெடுத்து வந்த ரெஜினுவேஷன் தெரப்பியை கண்டுபிடித்தவர் செர்கி. இந்த செர்கி ஒரோனோவ் வயதான ஆண்களுக்கு பழைய வீரியம் மீண்டும் உருவாகும் என்ற நம்பிக்கையில் குரங்குகளின் விதையை எடுத்து ஒட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சில மாதங்கள் கழித்து மீண்டும் ஆப்பிரிக்காவின் கினியாவுக்கு சென்ற இவனோவ் அங்கு சிரமப்பட்டு 3 சிம்பன்சிகளை பிடித்தார். அவற்றை மனித விந்தணுக்களை கொண்டு கருவூட்ட முயற்சி செய்தார். அதே நேரம் அவருக்கு இன்னொரு வினோதமான யோசனையும் தோன்றியது. சிம்பன்சியின் விந்தணுக்களை எடுத்து ஒரு பெண்ணை கருவூட்ட முயன்றார். ஆனால் உள்ளூர் பெண்கள் யாரும் முன்வரவில்லை. ஆப்பிரிக்க பெண்களுக்கு தெரியாமலேயே அவர்களது அனுமதியின்றி ஒராங்குட்டான் விந்துவை கொண்டு அவர்களை கருவுற செய்ய விரும்பினார்.
ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிரெஞ்சு அதிகாரிகள் அவரை தடை செய்தனர். அதே சமயம் அந்த மூன்று சிம்பன்சிகளும் கருவுறவில்லை. எனவே சோவியத் யூனியனுக்கு திரும்புவதை தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. தனது சோதனைகளை தொடர சிம்பன்சிகளையும் தனது நாட்டுக்கு கொண்டு வந்தார். அவரது கற்பனையை தனது வயிற்றில் சுமக்க தயாராகும் ரஷ்ய தன்னார்வலர்களை அவர் தேடினார். அவருக்கு ரஷ்யாவில் குறைந்தது 5 பெண்களாவது தன்னார்வலர்களாக கிடைத்தார்கள். தனது முயற்சியில் வெற்றி என நினைத்த அவருக்கு வேறொரு சோதனை வந்தது. 1929 இவனோவ் பரிசோதனைக்கு தயாராக இருந்தபோது அதுவரை உயிரோடு இருந்த குரங்கினத்தைச் சேர்ந்த 26 வயதான ஒரே ஆண் ஒராங்குட்டான் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக இறந்துவிட்டது. அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து சோவியத் வரையிலான பயணத்தின் போது இறக்காத சிம்பன்சிகள் கருவூட்டல் செய்வதற்கு முன்பே இறந்துவிட்டன. அதன் பின்னர் 1930 அவரது மையத்துக்கு புதிய சிம்பன்சிகள் வர இருந்தன. ஆனால் சோவியத் யூனியன் அப்போது கலாச்சார புரட்சியை சந்தித்துக் கொண்டிருந்தது. வேளாண் நிபுணர்களிடையே எதிர்ப்பு புரட்சிகர அமைப்பை உருவாக்குகிறார் எனும் குற்றச்சாட்டின் பெயரில் ரகசிய போலீஸ் அவரை கைது செய்தது. பின்னர் அவர் தண்டிக்கப்பட்டு கஜகஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டார். அத்தோடு குரங்கு மனிதனை உருவாக்கும் அவரது கனவு காணல் நீரானது. 1931 ஜோசப் ஸ்டாலின் நிபுணர்களுக்கு எதிரான அத்துமீறல்களை கண்டித்த நிலையில் இவனோ விடுவிக்கப்பட்டார். ஆனால் சிறைவாசம் அவரது உடல்நிலையை பாதித்தது. மாஸ்கோவிற்கு புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பாக இவானோவ் பக்கவாதத்தால் காலமானார். மனித குரங்கு கலப்பினங்கள் பற்றிய இவனோவின் ஆர்வம் அவருக்கு மட்டுமே இருந்தது என சொல்ல முடியாது. மனித மற்றும் மனிதரல்லாத விலங்குகளுக்கு இடையே கலப்பின அறிவியல் பற்றிய ஆர்வம் இவனோவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் இருந்தது. இவனோவின் சமகால உயிரியலாளர்கள் அதை பற்றி சிந்தித்துள்ளனர். எனவே அவர் வாழ்ந்த உலகில் காணப்பட்ட இந்த யோசனை நமக்கு அபத்தமாக தோன்றலாம். இங்கே இன்னொரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். மதம் வெர்சஸ் அறிவியல். டார்வினின் கோட்பாட்டுக்கு வலு சேர்க்கும் வகையில் இவனோவ் கூற்று இருக்கும் அதற்கு முக்கியமான ஆதாரங்களை கண்டுபிடிப்பது போல்ஷ்விக் தலைவர்களுக்கு மதிப்புமிக்கதாக தோன்றுகிறது என ஜெர்மனி விவசாய ஆணையத்தின் பிரதிநிதியான லெவ் ஃப்ரெட்ரிக்சன் சோவியத் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது இவனோவின் முன்மொழிவு முதன் முதலில் வைக்கப்பட்ட போது இந்த கடிதமும் அதனுடன் சேர்த்து அனுப்பப்பட்டது. பேராசிரியர் இவனோவ் முன்மொழிந்த கருப்பொருள் மத போதனைகளுக்கு ஒரு தீர்க்கமான அடியாக மாறலாம் என ஃப்ரெட்ரிக்சன் கூறினார். குரங்கு மனித கலப்பில் இருந்து இவனோவ் ஒரு சந்ததியை அடைந்திருந்தால் நாம் எவ்வளவு நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதில் டார்வின் சரியானவர் என்பதை இது நிரூபிக்கும் என்று ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி ஆஃப் பயாலஜிக்கல் அண்ட் பயோமெடிக்கல் சயின்சஸ் இதழில் எட்கைண்ட் தனது கட்டுரையில் விளக்குகிறார். டார்வின் சொல்வது சரிதான் என நிரூபிப்பது மதத்திற்கு எதிரான ஆயுதமாக இருந்தது. மூடநம்பிக்கைகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்ட சோவியத் அதிகாரிகள் அது தங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என நம்பினார்கள். இதை செய்வதற்கான ஒரு வழி செயற்கை கருவூட்டலை பயன்படுத்தி விரும்பத்தக்க பண்புகளின் பரவலை விரைவுபடுத்துவது. போட்டித்தன்மை, பேராசை மற்றும் பொருட்களை வைத்திருக்கும் ஆசை போன்ற பழமையிலிருந்து விடுவிப்பதாகும். மனித குலத்தை மாற்றுவதற்கு பல திட்டங்கள் இருந்தன என்று அவர் கூறுகிறார். இவனோவின் திட்டம் மிகவும் தீவிரமானது. அது வெற்றியடைந்திருந்தால் மனிதர்கள் தீவிரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாற முடியும் என்பதை அது காண்பித்திருக்கும் என்பது அவரது கருத்து. ஆனால் இவனோவின் நோக்கம் குறித்து கடுமையாக விமர்சிப்பவர்களும் கேள்வி எழுப்புபவர்களும் இருக்கிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பிபிசி தமிழின் யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.